காட்டில் உள்ள மாசுக்கள் காரணமாக நமது சரும துளைகளில் மாசுக்கள் சேர்ந்து சருமத்தை பொலிவிழக்க செய்கிறது. இத்தகைய மாசுக்களை அகற்றி சோர்ந்து போன நமது சருமத்தை புத்துணர்ச்சி பெறும் வகையில் சுத்தம் செய்வதற்கும் சரும துளைகளில் இருந்து வெளிப்படக்கூடிய எண்ணெய்த்தன்மை காரணமாக முகப்பொலிவிழப்பதை தடுப்பதற்கும் முகப்பரு போன்றவற்றால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மூக்கின் மேல் சொரசொரப்பாக தோன்றும் கரும்புள்ளிகள் மற்றும் வெள்ளை புள்ளிகளை நீக்கி முகம் பளிச்சிடு செய்வதற்கும் முகத்திற்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராவதற்கும் முதுமை தோற்றத்தை போக்குவதற்கும் மேலும் மூக்கடைப்பு ஜலதோஷம் போன்ற சுவாசத்திற்கு சிரமம் தரக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து உடனடி தீர்வு தரக்கூடியது என ஆவி பிடிப்பதற்கு பல நல்ல பலன்கள் உண்டு. முகத்திற்கு பொலிவினை தரக்கூடிய ஸ்டீமிங் பற்றி தற்போது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணீரை கொதிக்க வையுங்கள். தண்ணீர் கொதித்தவுடன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு போட்டு உடனே கனத்த பெட்ஷீட் அல்லது கம்பளி கொண்டு ஆவி முகத்தில் படும்படி கண்களை மூடி ஆவி பிடிக்கவும். மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். மஞ்சள் நமது சுவாச பாதையை சரி செய்வதுடன் சரும துளைகள் விரிவடைந்து அதில் உள்ள மாசுக்கள் மற்றும் பருக்களை உருவாக்கும் கிருமிகள் விரைவில் வெளியேற உதவுகிறது. இந்த நேரங்களில் பருவில் இருந்து ரத்தம் வெளிவந்தால் பயப்பட வேண்டாம். சாஃப்டான கிளாத் அல்லது டிஷு கொண்டு மிக மென்மையாக ஒற்றி எடுங்கள். விரல் அல்லது நகங்கள் பருக்களின் மீது படாதவாறு பார்த்துக் கொள்ளவும். பருக்களை எந்த காரணத்திற்காகவும் கிள்ள வேண்டாம். முகப்பரு உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை பயமின்றி செய்து பலன் பெறலாம். மஞ்சள் கலந்து ஸ்டீமிங் செய்வது போன்று கையளவு துளசியை அல்லது வேப்பிலையை போட்டும் ஆவி பிடிக்கலாம். அரை மூடி எலுமிச்சை சாறு அல்லது கையளவு எலுமிச்சை இலை கலந்தும் ஆவி பிடிக்கலாம். உங்களுக்கு வசதிப்படும் வகையில் மேற்கூறிய ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி பலன் பெறலாம். ஆவி பிடித்து முடித்தவுடன் ஐஸ் கட்டியை டவலில் சுற்றி முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் சரும துவாரங்கள் விரிவடையாமல் இருக்க ஒத்தடம் கொடுக்க வேண்டும் அல்லது குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவ வேண்டும்.